ஆன்மீகமும் தமிழும் பிரிக்க முடியாத ஒன்று. கம்பராமாயணம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றிருக்க வேண்டுமோ, அவர் ராமனை பற்றி பாடியதால் பல பேர் அந்த தமிழை கொண்டாடாமல் தமிழகத்தில் விட்டுவிட்டார்கள். எல்லாரையும் நான் சொல்லல. ஆக கம்பருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். கம்பன் கழகங்கள் எப்படி கம்பரை போற்றுகிறதோ அதே போல அரசியல் கழகங்களும் கம்பனை போற்ற வேண்டும். ஏன்னா நீங்க மற்ற தமிழ் 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 என்று சொல்லிக் கொள்பவர்கள் கூட கம்பனில் இல்லாத சந்தம் கிடையாது, கம்பனில் இல்லாத சத்தம் கிடையாது. கம்பன் மிக அழகாக வடமொழியில் உள்ள ராமகாதையை தமிழில் பலாச்சுளையை போல இனிமையாக கொடுத்திருக்கிறார். ஆனால் சில கழகங்கள் அதை பற்றி பேசக்கூடாது, பேசுவது கிடையாது. அதனால் கம்பனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை முழுவதுமாக கிடைக்கப்பட வேண்டும். அவர் ராமனை பற்றி பேசியதனால் பல பேர் தமிழை பற்றி பேசுகிறேன் என்று சொல்பவர்கள் கூட அவரை புறந்தள்ளுகிறார்கள். ஆக கம்பன் விழாக்கள் அரசாங்கம் மூலமாகவே நடைபெற வேண்டும் என்பது எனது கருத்து. தீர்ப்பு பற்றி நான் சொல்ல முடியாது. நான் தீர்ப்பாக எதுவுமே சொல்ல முடியாது.